ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம வந்து முட்டைக்கோசு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோசு வந்து அந்த ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று, கருகாப்பிலை தாளிக்க தேங்காயும் பச்சை மிளகாயும் வந்து அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பருப்பு எல்லாத்தையும் 3 பருப்பையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி சேர்க்குறேன். இப்போ முட்டைக்கோஸ் வெங்காயம் தக்காளி இதில் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து வேக விடுவோம். நீங்கள் எப்பொழுதுமே பருப்பெல்லாம் எப்படி வேக விடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வேக விடுங்க. இப்போ நான் வந்து விசில் போட்டு விடுறேன். இது வந்து வேகட்டும். நான் வந்து நீங்களாம் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி வைங்க. நான் வந்து இதில் ப்ரெஷர் வந்த உடனே தீயை குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்பேன், அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்களாம் விசில் விடுவீங்கன்னா விசில் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது இப்போ வந்து வெந்துச்சு பார்ப்போம். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பச்சை மிளகாயை. அந்த தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்க்குறேன். இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நான் வந்து காரம் சாரத்துக்காக ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளித்து கொட்டலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் நெய்யும் வந்து நான் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருகாப்பிலை. இப்போ இதில் சேர்ப்போம். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப வேகமாகவும் சுலபமாகவும் நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் இதெல்லாத்தையும் ஒன்றா வச்சு செய்கிறதுனால நமக்கு டைம் ரொம்ப வந்து மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகும். வேகமாக செஞ்சுட்டு நம்ம எங்கேயும் போகிறதுனா இந்த மாதிரி டக்குன்னு செய்யலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.